வெல்கம் டு பாரதி ராஜா சமையல். இன்றைக்கி வீட்டிலையே வெண்ணெய் எடுத்து அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து முதல் முறையாக வந்து வெண்ணெய் எடுக்க போகிறோம் அப்படின்னாக்கா தினமும் வாங்குகிற பாலோட எக்ஸ்ட்ராவாக நம்ம வந்து ஒரு அதாவது அரை லிட்டர் பால் டெய்லி வாங்கினோன்னா அதோட எக்ஸ்ட்ராவாக ஒரு அரை லிட்டர் பால் வாங்கி அதை காய்ச்சி ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா இது மாதிரி ஆடை படிஞ்சு கிடைக்கணும். நமக்கு இதை வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் கலெக்ட் பண்ணணும். நான் ஏற்கனவே ஒரு மூணு நாள் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஆடை எல்லாத்தையுமே நம்ம எடுத்து போட்டுக்கலாம். அதே மாதிரி ஒரு ஒரு நாளும் இது மாதிரி ஆடையை எடுத்து நம்ம வந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த ஆடையை அந்த எக்ஸ்ட்ரா வாங்கின பாலோட ஆடையை எடுத்துகிட்டு அந்த பாலை வந்து நம்ம உரைக்கி அது மாதிரி எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி நான் ஒரு வாரமாக சேர்த்த வெண்ணெய் தான் இது. இந்த வெண்ணெயை வந்து நம்ம வந்து காய்ச்சிக்கலாம். ஒரு வாரமாக நம்ம எடுத்து கலெக்ட் பண்ணி அதில் வந்து எடுக்க இன்றைக்கி நம்ம வந்து வெண்ணெய் எடுக்க போகிறோமோ அன்றைக்கி வந்து காலையிலேயே எடுத்து அந்த வெண்ணெயை ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வெளியே வச்சிடணும். டெய்லி அந்த ஆடையை எடுத்து போட்டு மூடி ஃப்ரிட்ஜில் வச்சிடணும், வெளியே வைக்கக்கூடாது. ஆனால் முதல் நாள் வைக்கும்போது கொஞ்சமாக ஒரு ரெண்டு ட்ராப் அளவுக்கு தயிர் உர விட்டுக்கோங்க. உர விட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. கலந்து விட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து உரவிட தேவையில்லை. வெறும் ஆடையை மட்டும் எடுத்து கலெக்ட் பண்ணி மூடி போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வந்தால் போதும். நம்ம என்றைக்கு வெண்ணெய் எடுக்க போகிறோமோ அன்றைக்கி வந்து காலையிலேயே எடுத்து அதை வச்சுட்டு ஒரு சாயந்தரம் போல் பெரிய மிக்ஸி பெரிய ஜாரில் போட்டு அதில் கொஞ்சமாக ஐஸ் க்யூப்ஸோ இல்லை ஐஸ் தண்ணியோ ஊற்றி நம்ம வந்து விப்பரில் விட்டு விட்டு எடுத்தோம்னா ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வந்து அந்த வெண்ணெய் ஃபுல்லாகவே கலெக்ட் ஆகிடும். மேலே வந்து அப்படியே திரண்டு வந்து நிற்கும். அதை நம்ம எடுத்து பாத்திரத்துக்கு மாற்றி அதை வந்து ஒரு நல்ல தண்ணியிலேயே போட்டு கொஞ்சமாக அலசிக்கோங்க. அலசி எடுத்து ஏற்கனவே நம்ம அடித்து வச்சிருந்த அந்த மோர் இருக்கும் பார்த்திங்களா, வெண்ணெய் எடுத்துகிட்டு மோர் அதில் நீங்கள் ஊற்றிக்கலாம். இப்போ இது வந்து ஒரு வாரம் கலெக்ட் பண்ணி வச்சுருக்க ஆடன்றனால இந்த மோர் வந்து நல்லாயிருக்கும், ஸ்மெல்லெல்லாம் இருக்காது. நீங்கள் ஒரு 15 நாளைக்கு மேலே வச்சுருந்தீங்கன்னா அது ஸ்மெல் அடிக்கும். அதை நம்ம வந்து சமையல் பயன்பாட்டுக்கு உபயோகிக்க முடியாது. அதுக்கு பதிலாக நம்ம வந்து அதை வந்து செடிகளுக்கு பயன்படுத்தலாம். குறிப்பாக வந்து கருவேப்பிலை செடிக்கு நீங்கள் ஊற்றி வளர்த்திங்கன்னா அது நல்லா செழிப்பாக வளரும். நம்ம ஒரு வாரத்து மோராக இருந்ததுன்னா அது மோர் குழம்பு யூஸ் பண்ணவோ இல்லை குடிக்கிறதுக்கு மசாலா மோர் தயாரித்து மசாலா மோருக்கு வந்து கருவேப்பிலை கொத்தமல்லி பச்சை மிளகாய் இஞ்சி எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் அடித்து இந்த மோரையும் ஊற்றி வடிகட்டி உப்பு போட்டு குடிக்கலாம். இது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது, வேஸ்ட் ஆகாது. அதே மாதிரி இந்த வெண்ணெயை வந்து ரெண்டு மூணு முறை நல்லா அலசிடுங்க, இல்லைன்னா நிறைய கப்பி விழுவோம். இந்த மாதிரி அலசாமல் போட்டால் கப்பி விழுந்துடும். இல்லை அலசிட்டு போட்டோம்னா நமக்கு கப்பி ரொம்ப வராது, வேஸ்ட் ஆகாது. பாருங்கள் நல்லா காய்ச்சி இந்த மாதிரி வடிகட்டி ஒரு பழைய வடிகட்டி வீட்டில் வச்சுருப்பீங்கள அதை வந்து நெய் வடிகட்டி வச்சுக்கலாம். இது மாதிரி ஆறுனதுக்கு அப்புறமா கண்ணாடி பாட்டில் ஊற்றுங்க, இல்லைனா உடஞ்சிடும் கண்ணாடி பாட்டில். இது லாஸ்ட் டைம் எடுத்த நெய் பாருங்கள் எங்களுக்கு வாசனையாக நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து வீட்டுக்கு வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், கடையில் வாங்க தேவையில்லை. கேசரி செய்யவோ இல்லை சக்கரை பொங்கலுக்கோ இல்லை பருப்பு நெய்க்கோ எதுக்கு வேணாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன குடும்பமாக இருந்தால் இது வந்து நமக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். கடையில் வாங்குறதுக்கு அவசியமே இருக்காது. இந்த ஃபெஸ்டிவல் டைமில் வேணால் நீங்கள் ஸ்வீட்ஸு அது மாதிரி பண்ணுறதுக்கு நீங்கள் வாங்கிக்கலாம். இது வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பாரதி ராஜா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.